சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்து வரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, என்னென்ன துறை சார்பாக திட்டங்கள் தொடக்கி வைக்கப்படுகின்றன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு துறை சார்பான திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். குறிப்பாக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 9 மாவட்டங்களில் 93 கோடியே 3 லட்சம் ரூபாய் செலவில் மொத்தம் 116,800 மெட்ரிக் டன் கொள்ளளவில் மேற்கூரை அமைப்புடன் கூடிய 84 நவீன நெல் சேமிப்பு தளங்களையும், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் 750 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 2 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வட்ட செயல்முறை கிடங்கினையும் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் 39 கோடியே 37,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் 10 மாவட்டங்களில் கட்டப்பட உள்ள 63 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டும் பணிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வள்ளலாரின் முப்பெரும் விழா மற்றும் தொடர் அன்னதான திட்டத்தினை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசின் மானியமாக 3.25 கோடி ரூபாய்க்கான காசோலையை வள்ளலார் முப்பெரும் விழா சிறப்பு குழுவின் தலைவர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் மாணவராயர்களிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் முன்னாள் இந்திய கூடுதல் சொசிலிட்டர் ஜெனரல் வி பி ராமன் அவர்கள் வசித்து வந்த லாய்ட் கார்னர் என்ற பெயரிடப்பட்ட வீடு அமைந்துள்ள பகுதியான மெரினா கடற்கரை காமராஜர் சாலை முதல் இந்தியன் வங்கி தலைமை அலுவலகம் வரையுள்ள சாலை பகுதிக்கு வி.பி. ராமன் சாலை என புதிய பெயர் சூட்டப்பட்ட சாலையின் பெயர் பலகையினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். நந்தினி, தகவலுக்கு நன்றி.